இப்போ வந்த வீடியோலயே நீங்க பாத்திருப்பீங்க, விராட் கோலி அவர்கள் சின்ன பசங்க கூட ஜாலியா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. அவரோட பர்த்டே இப்ப ரீசெண்டா போச்சு. அவரோட பர்த்டே ஸ்பெஷலா அவரும் அவரோட வைஃப் அனுஷ்கா சர்மாவும் பூட்டானுக்கு ட்ரெக்கிங் எல்லாம் போயிருந்தாங்க. இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் T20 கூட அவர் கலந்துக்கல, அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கப்பட்டுச்சு. சோ இப்போ அவரு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அண்ட் ரிட்டர்ன் ஆனதும் சின்ன பசங்க கூட கிரிக்கெட் எல்லாம் ஆடிட்டு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பிங்க் பால் டே அண்ட் நைட் டெஸ்ட்க்கு வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் அப்போஸ் பண்ணிச்சு இல்லையா, அவங்க ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து இந்த மாதிரி டீம்ஸ் தான் அதுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. சோ இப்போ சௌரவ் கங்குலி அவர்கள் BCCIக்கு பிரசிடென்ட் ஆயிட்டாரு இல்லையா, சோ அவரு பிங்க் பால் டெஸ்ட் டே அண்ட் நைட் டெஸ்ட் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. சோ இந்த டெஸ்ட் மேட்ச்ல நவம்பர் 22-26 வரைக்கும் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டே அண்ட் நைட் பிங்க் பால் டெஸ்ட் ஆட போறாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் ஈடன் கார்டன்ஸ்ல தான் நடக்க போகுது. அண்ட் இந்தியன் டீம் அங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விராட் கோலி கூட ரீசெண்டா அந்த பிராக்டிஸ்ல ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல. இந்தியன் டீம் BCCI கிட்ட ஸ்பெஷலா பெர்மிஷன் கேட்டிருக்காங்க லைட்ஸோட பிராக்டிஸ் பண்றதுக்கு. சோ பிங்க் பால் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா ஆட போது எல்லாருமே பயங்கர அவலா காத்துட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு அவலா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றேன். மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்றேன் அண்ட் அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க.